அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கோபி சமையல். ருசிகரமான உணவு பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இப்போ கமகமன்னு மணக்கும் மண்சட்டி சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோஸ் உடனுக்குடன் கிடைக்க பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணி ஆல கிளிக் பண்ணிக்கோங்க. தேவையான இன்கிரீடியன்ஸ் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு முருங்காய் சாம்பார் தான் நான் வைக்க போறேன். அதுக்கு 4 முருங்காய் எடுத்திருக்கேன். இன்னைக்கு மண்சட்டியில தான் சாம்பார் செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் துவரம்பருப்பு வேக வச்சுக்கலாம். அதுக்கு 3/4 கப் துவரம்பருப்ப நான் 2 டைம் நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன், அது உள்ள போட்டுக்கிறேன். ரெண்டு பல்லு பூண்டு, ஒரு தக்காளி உள்ள போட்டுக்கிறேன். 3/4 கப் துவரம்பருப்புக்கு 4 கப் தண்ணி ஊத்திக்கிறேன். இது பருப்பு வெந்து வர கரெக்டா இருக்கும் இந்த தண்ணி. ஒரு ஸ்பூன் கடலெண்ணெய் ஊத்திக்கிறேன். நீங்க என்ன குக்கிங் ஆயில் யூஸ் பண்றீங்களோ அந்த ஆயில் ஒரு ஸ்பூன் ஊத்திக்கோங்க. ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊத்திக்கிறேன். இது ரெண்டும் எதுக்கு அப்படின்னா, பருப்பு நல்லா வெந்து வர்றக்கும் பருப்பு வேகும் போது பொங்கி வரும், அது பொங்காம இருக்கிறதுக்காகவும். இது மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். பருப்பு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருந்தீங்க அப்படின்னா 3 விசில் விட்டுக்கோங்க. இப்ப நம்மளுக்கு புளி தண்ணி வேணும், அதுக்கு நான் கொஞ்சம் புளி இல்ல கொஞ்சம் தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கிறேன். பருப்பு 5 விசில் வந்து ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயிடுச்சு, ஓபன் பண்ணிக்கிறேன். பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு. அப்படியே நான் லைட்டா மிக்ஸ் பண்ணியும் விட்டுருக்கேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப சாம்பார் செய்யலாம். அதுக்கு மண்சட்டியில கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன். இப்ப கடுகு பொரியுது. இதுல 15 சின்ன வெங்காயத்தை உள்ள போட்டுக்கிறேன். இந்த மாதிரி முழுசு முழுசா போட்டுக்கோங்க, அப்பதான் சாம்பாருக்கு நல்லா இருக்கும். 1 வரமிளகாவை கிள்ளி உள்ள போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, அப்படியே வணக்கி விட்டுக்கலாம். சாம்பாருக்கு வெங்காயம் ரொம்ப வணங்க கூடாது. இப்ப நம்ம வேக வச்சிருந்த பருப்பு, தக்காளி, பூண்டு இது எல்லாத்தையும் நான் மசிச்சு வச்சிருந்தேன், அதையும் உள்ள ஊத்திக்கிறேன். இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ நான் எல்லாமே இந்த ஸ்பூனில் தான் அளவு எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் சாம்பார் தூள். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருந்த புளி தண்ணி எனக்கு 1 கப் அளவுக்கு வந்துச்சு, அதுவும் உள்ள ஊத்திட்டேன். இப்போ கொஞ்சம் தண்ணியும் உள்ள ஊத்திக்கிறேன். தேவையான அளவு உப்பு. நாலு முருங்காவை நான் கட் பண்ணி வச்சிருந்தேன், அதையும் உள்ள போட்டுக்கிறேன். அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சாம்பார் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி, ஆனா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். அதுவும் மண்சட்டியில செய்யறது இன்னும் சூப்பரா இருக்கும். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜ்ல உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தல, நான் போட்டுக்கிறேன். இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன்.
இப்ப முருங்கை வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஒரு முருங்கை எடுத்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். முருங்கை வந்து ஒரு முக்கால் பதம் வெந்துருச்சு, இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா நல்லா வெந்துடும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆயிருச்சு, இந்த ஸ்டேஜ்ல ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கிறேன். கமகமக்கும் மண்சட்டி சாம்பார் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்க எப்படி வந்துச்சுன்னு உங்க கமெண்ட் சொல்லுங்க. உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.